Hi friends, in the video la nama July 31st current affairs ennaangiradha paaka porom. Come on, let's go into the video. First news, the Rajasthan Government Industries Department and the Rajasthan State Industrial Development and Investment Corporation has launched the Mission Niryatak Bano campaign to promote aspiring exporters in the state. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜஸ்தான் கவர்மெண்ட் வந்து ஒரு கம்பைன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ராஜஸ்தான் கவர்மெண்ட்டோட இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ராஜஸ்தான் ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் RIICO, ஓகேவா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கம்பைன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷன் நிர்யாத்தக் பனோ. ஓகேவா, இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ்காண்டி. எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டில் வந்து நிறைய பேர் வந்து சின்ன சின்ன தொழில் பண்ணுவாங்க. பட் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு, பட் அவங்களுக்கு வந்து அதுக்கான ப்ரொசீஜர்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், அது மாதிரி எந்த ஒரு இதுவுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. ஸோ அதனால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஹெசிடேஷனோட பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மிஷன் நிர்யாத்தக் பனோ. ஓகேவா, இதை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? ராஜஸ்தான் கவர்மெண்ட். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ராஜாக்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ராஜஸ்தானில் தான் இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்காண்டி மிஷன் நிர்யாத்தக் பனோ கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து லோக்கல் ட்ரேடர்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, இப்போ அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி 6 ஸ்டெப்ஸ் இருக்கான். ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தேவையான ட்ரைனிங், அப்புறம் நெசசரி டாக்குமெண்டேஷன், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ராஜஸ்தான் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இருக்குல்ல, ஸோ அதில் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட எக்ஸ்போர்ட் அண்ட் ட்ரேட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க, அசிஸ்ட் பண்ணுவாங்க, அவங்கள வந்து டைரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி மூலமாக. ஓகேவா, இது வந்து ஸ்மால் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஸ்மால் பிஸ்னஸ்க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் லெவல் கிளியரன்ஸ், அதாவது வந்து 3 இயர்ஸ்க்கு இப்போ தான் வந்து பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு வந்து ஸ்டேட் லெவல்ஸ் கிளியரன்ஸ், நிறைய ஸ்டேட் லெவல் கிளியரன்ஸ் வந்து இருக்குமா. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டாங்க, நீங்கள் ஈஸியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த கம்பெயின் மூலமாக வந்து அவங்களுக்கு எல்லா ப்ரொசீஜர்ஸையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு அவங்களோட பிஸ்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களோட எய்மாக வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ராஜஸ்தான் கவர்மெண்ட் என்ன மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, என்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஷன் நிர்யாத்தக் பனோ கம்பெயின். ஓகேவா, அதை நேம் ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த கம்பெனி வந்து யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ்காண்டி. ராஜஸ்தான் கவர்மெண்ட்டோட இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டும் ராஜஸ்தான் ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், ஓகேவா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தானோட சீஃப் மினிஸ்டர் வந்து அசோக் கெலாட், கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்ராஜ் மிஸ்ரா. Next news, the central government fiscal deficit stood at rupees 2.74 lakh crore or 18.2% of the full year budget estimate at the end of June according to data released by the Controller General of Accounts CGA. So என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா CGA வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, அதாவது கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபிஸ்கல் டெஃபிசிட், அதாவது நிதி பற்றாக்குறை இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோனா 2.74 lakh crore. ஓகேவா, கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, 2.74 lakh crore, 2.74 லட்சம் கோடி. ஸோ இது பர்சன்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 18.2% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பட்ஜெட் இந்த ஃபுல் இயர்க்கு வந்து பட்ஜெட் எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்கள்ல, ஸோ அந்த பட்ஜெட் எஸ்டிமேட் படி 18.2% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்னது? நிதி பற்றாக்குறை, அதாவது வந்து அவங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் செலவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேஷன் போட்டு வச்சுருப்பாங்க, அதில் வந்து செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் போகும் இல்லையா, அதுதான் வந்து நிதி பற்றாக்குறை. ஓகேவா, 2.74 லட்சம் கோடி வந்து அவங்களுக்கு இல்லையா செலவு பண்ணுறதுக்கு, அவங்க தேவையான அந்த அவங்க போட்டிருக்க ப்ராஜெக்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த காசு இல்லை, அதுதான் வந்து நிதி பற்றாக்குறை. ஓகேவா, 2.74 lakh crore or 18.2%. ஸோ இந்த எண்ட் ஆஃப் June 2020 இருக்கு இல்லையா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது லாஸ்ட் இயர் June 2020ோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஸ்கல், அதாவது பட்ஜெட் எஸ்டிமேட் பண்ணும்போது ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து 83.2% இருக்குது அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை விட அதனால் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் எண்ட் ஆகும்போது 2021 ஜூன் எண்ட் ஆகும்போது வந்து 18.2% தான் இருக்குது. ஸோ இது ரொம்பவே இந்த பெட்டரான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட். அது மட்டும் இல்லாமல் GDP இருக்கு இல்லையா, அந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து GDP, கிராஸ் டொமஸ்டிக் பிளாஸ்டிக் ப்ராடக்ட் இருக்குல்ல, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 9.3% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெட்டர் தென் 9. ஃபஸ்ட்டு வந்து ஃபெப்ரவரியில் பட்ஜெட் போடும்போது 9.5% இருந்துச்சு. அதாவது ஜிடிபியில் அந்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து உற்பத்திக்கான ஃபிஸ்கல் டெஃபிசிட் 9.5% இருந்து தான் அது வந்து இப்போ 9.3% தான் இருக்குது. அதை விட பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிஜிஏ டேட்டா படி கவர்மெண்ட் வந்து ரெவென்யூவாக, அதுதான் அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ரெவென்யூ அவங்களுக்கு வந்து வருமானமும் வரும், அதை வந்து செலவும் பண்ணுவாங்க. ஸோ இந்த செலவு போக மிச்சம் அவங்களுக்கு வந்து ரிமைனிங் எந்த அமௌண்ட்டும் இல்லாமல் நிதி பற்றாக்குறை தான் ஆகுது. ஓகேவா, அவங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு அமௌண்ட் இல்லாமல் தான் போகுது. இப்போ ரெவென்யூ வரும்ல, அந்த ரெவென்யூ வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 5.47 lakh crore வந்து வந்திருக்கா அப் டு June 2021 வரைக்கும். ஓகேவா, இந்த ஜூன் அதாவது 2020 to 2021 ஃபிஸ்கல் இயருக்கு அப் டு June 2021 வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.47 lakh crore வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கு, ரெவன்யூவாக வந்து ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அதில் வந்து 4.12 lakh crore வந்து டேக்ஸ் ரெவன்யூவாக, டேக்ஸ் மூலமாக வந்து 4.12 lakh crore. ஓகேவா, அதில் நான் டேக்ஸ் டேக்ஸ் இல்லாமல் வந்திருக்க ரெவன்யூ பார்த்திங்கன்னா 1.27 lakh crore. ஸோ அது போக வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நான் டெப்ட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த இது வந்து 7,402 crore வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெசிப்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் எஸ்டிமேட் பண்ணதில் 6.8% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டோட்டல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது அவுட் ஆஃப் த டோட்டல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் 1.84 lakh crore வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ்க்காக வந்து போயிடும். அண்ட் 1 lakh crore வந்து எதுக்குன்னா மேஜர் சப்சிடிஸ்க்காக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை, அதில் எவ்வளோ பார்த்தோம் 1.74 lakh crore பார்த்தோமா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்க்கு மட்டும் வந்து 1.84 lakh வந்து அவங்க பே பண்ண வேண்டியிருக்கான். அண்டு மானியெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ மேஜர் நல்ல இம்பார்ட்டண்டான நிறைய மேஜர் சப்சிடிஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே, ஸோ அதுக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி கிட்ட செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட்டில் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ மெயினாக இம்பார்ட்டன்ட் சிஜிஏ கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2.74 lakh crore or 18.2% of the budget estimate at the end of June. Okay, wow. Next news, graphic artist Anand Radha Krishnan has won the prestigious Will Eisner Comic Industry Award, considered the Oscars equivalent to the comics world. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிராஃபிக் ஆர்டிஸ்ட் அனந்த் ராதாகிருஷ்ணன், அதாவது வந்து இவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பெயிண்ட் பண்ணுவாங்களே, ஸோ ஆர்டிஸ்ட் அனந்த் ராதாகிருஷ்ணன் இவங்களுக்கு வந்து என்ன அவார்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா வெல் எய்ஸ்னர் காமிக் இண்டஸ்ட்ரி அவார்டு அதை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவார்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்கருக்கு ஈக்குவல், அதாவது காமிக்ஸ் வேர்ல்டில் ஆஸ்கருக்கு ஈக்குவலான அவார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெல் எய்ஸ்னர் காமிக் அவார்ட் இது யாருக்கு கிடச்சிருக்கு, கிராஃபிக் ஆர்டிஸ்ட் அனந்த் ராதாகிருஷ்ணன். ஓகேவா, இந்த எய்ஸ்னர் அவார்டு வந்து ஆனுவலாக கொடுப்பாங்க, ஆனுவலி வருஷம் கொடுப்பாங்க. ஸோ இதை வின் பண்ணது வந்து பெஸ்ட்டு பெயிண்டர் அண்ட் மல்டிமீடியா ஆர்டிஸ்ட், இவங்க வந்து ராதாகிருஷ்ணன் யார் பெஸ்ட்டு பெயிண்டர் அண்ட் மல்டிமீடியா ஆர்டிஸ்ட். ஓகேவா, அதுக்காக இவங்களோட ஆர்ட் அண்ட் இமேஜஸ்க்காக தான் வந்து இமேஜஸ்க்கு ரெகனைஸ் அங்கீகாரம் கொடுக்கணுங்கிறதுக்கான இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்டை வந்து இவங்க யார் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க, அதாவது 2 பேர் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. ஜான் பியர்சன் அப்படின்னு அவங்களோட சேர்ந்து வாங்கியிருக்காங்க, யூகே பேஸ்ட் கலரிஸ்ட், இவங்க வந்து யுனைடெட் கிங்டம் சேர்ந்தவங்க, கலரிஸ்ட் கலர் பண்ணுவாங்களே, ஸோ அவங்க வரைகிற ட்ராயிங்க்கு வந்து இவங்க கலர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யூகே பேஸ்ட் கலரிஸ்ட் ஜான் பியர்சன் சரியா, அவங்களும் இவங்களும் சேர்ந்து தான் வந்து ராதாகிருஷ்ணன் சேர்ந்து தான் வந்து இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. ஸோ என்ன ஒர்க்குக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னா யூகே பேஸ்ட் ஆத்தர், யூகேவோட ஒரு ஆத்தர் ராம் வி அவரோட 145 page கிராஃபிக் நாவல் ப்ளூ இன் க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, 145 page கிராஃபிக் நாவல் ப்ளூ இன் க்ரீன். ஓகேவா, அது வந்து October 2020 வந்து இமேஜ் காமிக்ஸ் அப்படிங்கிறவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புக்கில் இவங்க பண்ண அந்த காமிக் ஆர்டிஸ்டியன்ஸ் அதாவது ஆர்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்காக தான் வந்து இவங்க வந்து இந்த அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க, வில் எய்ஸ்னர் காமிக் அவார்ட். ஓகேவா, தி எய்ஸ்னர் அவார்ட்ஸ் ஆர் ஃபவுண்டர், அதாவது எய்ஸ்னர் அவார்டு வந்து எப்போ கண்டுபிடிக்க, அதாவது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1988 இது யார் பண்ணாங்கன்னா அமெரிக்கன் காமிக் எடிட்டர் தேவ் ஆல்பிரிட்ஜ் அப்படிங்கிறவங்க தான் வந்து அதை ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் பண்ணாங்க. ஸோ இது எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா ஆக்சுவலாக 1987 வரைக்கும் இந்த மாதிரி காமிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு, காமிக்ஸ் ஆர்டிஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கர்பி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, பாப்புலரான அவார்டு, அதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. 1987 வரைக்கும் கர்பி அவார்ட்ஸ் ஃபார் காமிக்ஸ்க்காக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அவார்டை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, அதை 1987 வந்து கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு காமிக்ஸ் பண்ணுறாங்க, காமிக்ஸ் வேர்ல்ட் இதாவது இந்த காமிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெகக்னேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக 1988 அந்த அமெரிக்கன் காமிக்ஸ் எடிட்டர் தேவ் ஆல்பிரிட்ஜ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து எய்ஸ்னர் அவார்டே வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. ஓகேவா, இந்த எய்ஸ்னருங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரைட்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் வெல் எய்ஸ்னர். அவங்கள மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களோட நேமில் வந்து இந்த அவார்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த அவார்டு வந்து வருஷம் அதாவது ஈச் இயர் வந்து சான்டியாகோ காமிக் கான்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போது வில் எய்ஸ்னர் காமிக் இண்டஸ்ட்ரி அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அனந்த் ராதாகிருஷ்ணன். யாரோட சேர்ந்து வாங்கியிருக்காங்க? ஜான் பியர்சன். என்ன ஒர்க்குக்காக வாங்கியிருக்காங்க? ராம்பீஸோட 145 பேஜ் கிராஃபிக் நாவல் ப்ளூ இன் க்ரீன் அப்படிங்கிற அந்த ஒர்க்குக்காக வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா, next news. Bharath Bill Payment System has appointed former PayU and Airtel Payment Bank executive Nupur Chaturvedi as its new chief executive officer. She replaced A.R. Ramesh. Okay வா, என்ன சொல்லியிருக்காங்க? பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, பிபிபிஎஸ், ஸோ அவங்க வந்து அது ஆக்சுவலாக ஃபார்மர் பேயூ அண்ட் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கோட எக்ஸிக்யூட்டிவ் வந்து நூப்பூர் சத்ரவேதி. அவங்கள வந்து நியூ சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நூப்பூர் சத்ரவேதி அவங்க நியூ சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி வந்து பேயூ இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயும் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்லேயும் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏஆர் ரமேஷ் அவங்கள வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்க்கு முன்னாடி அவங்க பேயூவில் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேயூவில் ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸோட ஹெட்டாக இருந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 20 வருஷமாக அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 20 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க், அப்புறம் சாம்சங், இங்வியாசா பேங்க், சிட்டி பேங்க், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து சீனியர் ரோலில் வந்து வேலை பார்த்துருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டமோட நியூ சிஇஓ ஆயிருக்காங்க நூப்பூர் சத்ரவேதி. ஓகேவா, பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் நமக்கு தெரியும், இன்ட்ராபரபிள் அண்ட் இன்டெகிரேட்டட் பில் பேமெண்ட் சிஸ்டம். அது வந்து பில் பேமெண்ட் சிஸ்டம் ஃபார் ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஏஜென்ட் பேட் செட்டில்மெண்ட்டாகவும் இருக்காங்க. ரெக்கரிங் பில்ஸ்க்கு ஏஜென்ட் பேஸ் செட்டில்மெண்ட்டாகவும் இருக்காங்க. ஏப்ரல் 1 பார்த்தீங்கன்னா இந்த இயர் 2021 ஏப்ரல் 1 வந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்களே, என்பிசிஐ, ஸோ அவங்க வந்து எல்லா பிபிஎஸ் அதாவது வந்து அந்த பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் மேண்டேட்டை வந்து அவங்களோட சப்சிடரியாக என்பிசிஐ பாரத் பில் பே லிமிடெட் அப்படின்னு சொல்லி என்பிபிஎல் அப்படின்னு சொல்லி ஒரு சப்சிடரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ அவங்க தான் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக் பில்லிங் பிஸ்னஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க தான் இப்போ பார்த்துக்கிறாங்க, என்பிசிஐயோட பில்லிங் சிஸ்டம்ஸை மட்டும். ஓகேவா, பில்லிங் சிஸ்டம் இந்த மாதிரி பில் பேமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த இதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்க ஆரம்பித்த சப்சிடரி தான் வந்து NPCI ஓகேவா, என்பிசிஐ பாரத் பில் பே லிமிடெட். ஸோ அந்த இதுக்கு வந்து எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரத் பில் பே லிமிட்டட்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கேஸ் பில் பே பண்ணுறோம், அப்புறம் கரண்ட் பில் பே பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய இது பேங்க் யூஸ் பண்ணி வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து யார் பார்த்துப்பாங்க டோட்டலான்னு பார்த்தீங்கன்னா லீடிங் பேங்க்ஸ் அப்படின்னு இருப்பாங்கல்ல, அதாவது இப்போ வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்கோட லீடிங் பேங்க் பார்த்தீங்கன்னா SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி பில் பேமெண்ட் பண்ணுறவங்களோட லீடிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா பில்டர்ஸ்க்கு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க இந்த மாதிரி லீடிங் உள்ளவங்க வந்து இந்த டோட்டலாக பில் பேமெண்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து யாருக்கு மேனேஜ் பண்ண கொடுப்பாங்கன்னா என்பிசிஐ பாரத் பில் பே லிமிடெட். ஓகேவா, அவங்க தான் வந்து இந்த பில் பேமெண்ட்டை மட்டும் வந்து தனியாக அவங்களே வந்து பார்த்துக்கிறாங்க. ஓகேவா, ஸோ பெட்டராக இருக்கும், அதனால் பெட்டராக இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சப்சிடரி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு நியூஸ் என்ன? பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டமோட சிஇஓ யார் அப்படின்னா நூப்பூர் சத்ரவேதி. ஓகேவா, நூப்பூர் சத்ரவேதி அதான் நியூஸ். ஸோ அவங்க நேமை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ். From India, 14 tiger reserves has received the accreditation of the Global Conservation Assured Tiger Standards on the occasion of International Tiger Day on July 29, 2021. நம்ம ஆல்ரெடி நியூஸில் பார்த்தோம், ஜூலை 29 வந்து இன்டர்நேஷ்னல் டைகர் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 14 டைகர் ரிசர்வ்ஸ்க்கு வந்து அக்ரடேஷன் அதாவது வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. குளோபல் கன்சர்வேஷன் அஷர்ட் டைகர் ஸ்டாண்டர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, CATS. ஓகேவா, அந்த ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன சொல்லி அது மட்டும் இல்லாமல் நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி NTCA இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்த டைகர் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கல்ல, ஃபாரஸ்ட்டு இந்த டைகர் எல்லாத்தையுமே எஃபோர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களா அந்த பார்டர் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களா, ஸோ அவங்கள வந்து பேக் ரக்ஷாக்ஸ் அப்படின்னு சொல்லி ரெக்கனைஸ் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டில் வந்து குவார்டர்லி நியூஸ் லெட்டர் ஸ்ட்ரைப்ஸ் அப்படிங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 14 டைகர் ரிசர்வ்ஸ் ஆஃப் இந்தியாவோட 14 டைகர் ரிசர்வ்ஸ்க்கு குளோபல் அக்ரெடிட்டேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது CATS அதை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த டைகர் ரிசர்வ்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எத்தனை டைகர் ரிசர்வ்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கேட்குறத விட இந்த டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குது, ஏற்கனவே நமக்கு ஸ்டாட்டிக்கில் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா, ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸில் வைல்ட் லைஃப் சேன்ச்சுரி எங்கே இருக்குது, ஏர்போர்ட் எங்கே இருக்குது, ஸ்டேடியம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நேம் கொடுத்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே. ஸோ அதனால் டைகர் ரிசர்வ் வந்து இந்த டைகர் ரிசர்வில் கேட்குறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. இந்த 14 டைகர் ரிசர்வ்ஸை வந்து கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா முதுமலை அண்ட் அண்ணாமலை டைகர் ரிசர்வ்ஸ். இது வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இது ஈஸி தான், நீங்கள் நேம் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க, முதுமலை அண்ணாமலை. ஸோ இது நம்ம தமிழ் நேம் மாதிரி இருக்குது, அதனால் தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் கர்நாடகாவில் இருக்குது, ஓகேவா. பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் கர்நாடகா. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு க்ளூ சொல்லணும் அப்படின்னா நாடகம் முடிஞ்சோடனே பந்தி போடுவாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. கர்நாடகா நாடகம் முடிஞ்சோட பந்தி போடுறாங்க அப்படின்னு வச்சா பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் கர்நாடகா, ஓகேவா. அடுத்தது பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் கேரளா. ஸோ இந்த நேம் வந்து கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கோ. இந்த பரம்பிக்குளம் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த மாதிரி நேம் எல்லாம் வந்து கேரளாவில் அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் கேரளா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுந்தர்பன்ஸ் டைகர் ரிசர்வ் வெஸ்ட் பெங்கால். ஸோ இது என்னன்னா அது ஆக்சுவலாக சுந்தர் வந்து வெஸ்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. சுந்தர்பன் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது க்ளூ இருந்துச்சு இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது க்ளூ வச்சு படிச்சுருந்தீங்கன்னா அதையே படிச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ புதுசாக படிக்கிறவங்களுக்காக இந்த க்ளூ சொல்கிறேன். சுந்தர்பன் டைகர் ரிசர்வ் வெஸ்ட் பெங்கால். சுந்தர் வந்து வெஸ்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சுந்தர்பன் டைகர் ரிசர்வ் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அடுத்து வந்து துத்வா டைகர் ரிசர்வ் உத்தரப்பிரதேஷ். இதுக்கு எனக்கு க்ளூ தரல, நீங்களே ஏதாவது மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால்மீகி டைகர் ரிசர்வ் பீகார். பீகாரில் தான் வாழ முடியும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பீகாரில் வாழணும்னு ஆசையாக இருக்குது, அந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. வால்மீகி டைகர் ரிசர்வ் பீகார். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெஞ்ச் டைகர் ரிசர்வ் மகாராஷ்டிரா. ஸோ மகா வந்து பெஞ்சில் உட்காந்துருக்காங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, பெஞ்சில் உட்காந்துருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பெஞ்ச் டைகர் ரிசர்வ் மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாட்புரா, கன்ஹா அண்ட் பன்னா டைகர் ரிசர்வ் மத்திய பிரதேஷ். ஸோ இந்த மத்திய பிரதேஷில் தான் வந்து இந்த மூணுமே இருக்குது, ஓகேவா. ஸோ இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மத்திய பிரதேஷ், ஸோ மதியம் அப்படின்னு ஞாபகம், மதியம் சாப்பாடு கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு ஞாபகம், ஓகேவா. மதியம் சாப்பாடு, சாட்புரா சாப்பாடு ஞாபகம். கன்ஹா கண்டிப்பாக, கன்ஹானா கண்டிப்பாக, பண்ணணும் அப்படின்னு ஞாபகம், ஓகேவா. மதியம் சாப்பாடு கண்டிப்பாக பண்ணணும். நான் மத்திய பிரதேஷில் சாட்புரா, கன்ஹா அண்ட் டைகர் ரிசர்வ், பன்னா அண்ட் டைகர் ரிசர்வ் இருக்குது அப்படின்னு ஞாபகம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மனாஸ், ஹசிரங்கா அண்ட் ஓரங் டைகர் ரிசர்வ் இன் அசாம், சரியா, ஓகேவா. இது எப்படி ஞாபகம்னா சாமோட மனசை கசக்கி ஓரம் கட்டிட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது கசங்கி பிழிஞ்சு ஓரமாக போயிட்டாங்க இல்லை ஓரம் கட்டிட்டாங்க, அந்த மாதிரி இதை ஞாபகம், ஓகேவா. மனாஸ், ஹசிரங்கா அண்ட் ஓரங் டைகர் ரிசர்வ் இது வந்து அசாமில் இருக்குது, ஓகேவா. இந்த 14 டைகர் ரிசர்வ்ஸை கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணி அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இந்த சிஏடிஎஸ் அந்த இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டோட்டலாக 125 சைட்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா 7 டைகர் ரேஞ்ச் கண்ட்ரீஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸில் கூட பார்த்துருந்தோம். ஸோ அந்த 7 டைகர் ரேஞ்ச் கண்ட்ரீஸில் டோட்டலாக 125 சைட்ஸ் இருக்கான். ஸோ அந்த 125 சைட்ஸ்லேயும் வந்து இந்த சிஏடிஎஸ் அக்ரெடிட்டேஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 டைகர் ரேஞ்ச் கண்ட்ரீஸில் இந்தியாவில் தான் வந்து ஹையஸ்ட் சைட்ஸ் இருக்குது. அந்த அதாவது 125 சைட்ஸில் டோட்டலாக 94 சைட்ஸ் வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஹையஸ்ட் சைட், ஓகேவா. 94 சைட்ஸ். இந்த 94 சைட்ஸில் வந்து 20 டைகர் ரிசர்வ்ஸை மட்டும் இந்த இயர் பண்ணியிருக்காங்க, அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இந்த இயர் 20 டைகர் ரிசர்வ்ஸை மட்டும் அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு 14 டைகர் ரிசர்வ்ஸ்க்கு வந்து அக்ரெடிஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இந்த அக்ரெடிஷன் 2ல் வந்து யார் இது பண்ணியிருக்காங்க, யார் அக்ரி பண்ணியிருக்காங்க, யார் அதை வந்து டிசைட் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குளோபல் கோயலேஷன் ஆஃப் டைகர் ரேஞ்ச் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லி இந்த 7 டைகர் ரேஞ்ச் கண்ட்ரீஸ் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இதை அஃபிஷியலாக வந்து 2013 லான்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். The Maharashtra Bhushan Selection Committee, chaired by Chief Minister Uddhav Thackeray, has unanimously selected legendary playback singer Asha Bhosle for the prestigious award. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகாராஷ்டிராவோட பூஷன் செலெக்ஷன் கமிட்டி இருக்காங்க இல்லையா, ஸோ அதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் உத்தவ் தாக்கரே. ஸோ அவங்க வந்து ஆஷா போஸ்லே, பிளேபேக் சிங்கர் ஆஷா போஸ்லே இருக்காங்களே, ஸோ அவங்கள வந்து அவார்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அவார்டுன்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவோட பூஷன் புரஸ்கர், ஓகேவா? ஸோ அந்த அவார்டுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து யார் அப்படின்னா கல்ச்சரல் மினிஸ்டர், மகாராஷ்டிராவோட கல்ச்சரல் மினிஸ்டர் அமித் தேஷ்முக் இருக்காங்களே, ஸோ அவங்க தான் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. 2021க்கான மகாராஷ்டிரா பூஷன் புரஸ்கர் வந்து லெஜெண்டரி பிளேபேக் சிங்கர் ஆஷா போஸ்லேக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஹிந்தி சினிமாவில் பிளேபேக் சிங்கராக இருக்கிறவங்க. ஸோ இவங்க கேரியர் வந்து 1943 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 70 இயர்ஸ், 7 டிகேட்ஸாக வந்து அவங்களோட கேரியரில் வந்து நிறைய சாங்ஸ் வந்து, அதாவது பிளேபேக் சிங்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ 1000 மூவிஸ்க்கு மேலே பிளேபேக் சிங்கிங் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இவங்க வந்து கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு இருக்குல்லையா, ஸோ கின்னஸ் புக்கில் கூட இவங்களை வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. நிறையா ரெக்கார்ட் பண்ணிடுற லிஸ்ட்டில் மோஸ்ட் ரெக்கார்டட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் 2000ல் தாதாசாஹேப் பால்கே அவார்டு இருக்குல்லையா, ஸோ அது வாங்கியிருக்காங்க. 2008ல் பார்த்திங்க அப்படின்னா பத்ம விபூஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட மகாராஷ்டிரா ஸ்டேட்லேருந்து மகாராஷ்டிரா பூஷன் புரஸ்கர் அவார்டும் வாங்கியிருக்காங்க. இவங்க யாரோட சிஸ்டர்னு பார்த்திங்கன்னா பிளேபேக் சிங்கர் லதா மங்கேஷ்கர் இருக்காங்களே, ஸோ அவங்களோட சிஸ்டர்ஸ் தான். மங்கேஷ்கர் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் இவங்க, லதா மங்கேஷ்கர் பிளேபேக் சிங்கர். ஸோ அவங்களோட சிஸ்டர் தான் ஆஷா போஸ்லே. அவங்களுக்கு மகாராஷ்டிராவோட பூஷன் புரஸ்கர் அவார்டு வந்து கிடச்சிருக்கு. மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர் உத்தவ் தாக்கரே, ஸோ அவங்க தான் வந்து இந்த மகாராஷ்டிரா பூஷன் செலெக்ஷன் கமிட்டியோட ஹெட்டு, ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ், 31 ஜூலை வேர்ல்ட் ரேஞ்சர் டே. ஸோ ஜூலை 31 வேர்ல்ட் ரேஞ்சர் டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ரேஞ்சர்ஸ் வந்து, அதாவது ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இல்லைனா பார்க், இயற்கை பாதுகாக்கிறவங்க, வனக்காவலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இயற்கையை பாதுகாக்கிறவங்க, பார்க்கு, இந்த பூங்காக்கள் பாதுகாக்கிறவங்க, இவங்க எல்லாருமே டியூட்டியில் இருக்கும்போது ஒன்று அடிபட்டிருக்கும், காயப்பட்டிருக்கும், இல்லைனா இன்ஜர்ட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அந்த டேயை வந்து அவங்கள கம்யூமரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து வேர்ல்டோட நேச்சுரல் அண்ட் கல்ச்சரல் ஹெரிட்டேஜை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து பாடுபடுறாங்க இல்லையா. ஸோ அதனால அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. 31 ஜூலை வேர்ல்டு ரேஞ்சர்ஸ் டே, ஓகேவா? ஸோ இந்த டே வந்து அந்த டியூட்டியில் இருக்கும்போது அவங்களோட லைஃப், அவங்க லாஸ்ட் அதாவது இறந்து போயிருப்பாங்கள்ல, அவங்களோட லைஃப் இழந்திருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற ஒரு இரங்கல் தெரிவிக்கிற விதமாக வந்து இந்த டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டே வந்து ஃபஸ்ட் எப்போனா ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் ரேஞ்சர் ஃபெடரேஷன் இருக்குல்ல, ஐஆர்எஃப், அது வந்து 1992ல் தான் வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் ரேஞ்சர் ஃபெடரேஷன் அவங்க தான் வந்து வேர்ல்ட் ரேஞ்சர்ஸ் டே வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 2007லேருந்து தான் வந்து இந்த டே வந்து அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? 31 ஜூலை வேர்ல்ட் ரேஞ்சர் டே, ஓகே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். இந்த மாதிரி டெய்லி கண்டென்ட் பசங்க நீங்களும் படிக்க விரும்பினா நம்ம ஜிகே மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். Thank you for watching. See you in next video. Bye-bye.